ஹாய் எவ்ரிவன், ஆம் யுவர் விஜய். லாட்டரி ஏற்கனவே என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். லாட்டரி எப்படி எடுக்கிறது, லாட்டரி விழுந்தா என்ன பண்ணணும், எல்லா வீடியோவுமே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாட்டரி என்ட்ரி ஆகிறது பத்தாதுன்ட்டு இப்போ அறிவிப்பு வெளியாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தா லாட்ரி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்க்கு மேலே ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு சின்ன தகவல் வந்துச்சு, அதை வச்சு தான் நான் அந்த லாட்ரி ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி சொல்கிறேன். என்ன விஜய், உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் தகவல்லாம் கிடைக்குது? நியூஸ் பேப்பரில் போடல, நியூஸில் போடலை, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி இது விஜய் இந்த மாதிரிலாம் தகவல் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கருத்துக்கள் என்னென்னா, இந்த லாட்ரி நியூஸு அந்தளவுக்கு எதனால் வெளியாகலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு ஆதரவு கொடுத்த என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் வீடியோ போய் என்னால் போட முடியும். ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இந்த லாட்ரி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா புதுசாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி, புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, டிஸ்லைக் பண்ணுங்கள். தாராளமாக இதை பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து உங்களோட லைக்கையும் டிஸ்லைக்கையும் வச்சு தான் நான் அடுத்த கருத்து பதிவிட போகிறேன். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே தேவை தான். லாட்ரியை பற்றி ஏன் நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸில் போடலை அப்படின்னா, முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்தில் நடந்த கூட்டணியில் எதிர்கட்சிக்காரவங்களுக்கு சில பேருக்கு வந்து லாட்ரி வந்து உள்ளே வர்றது பிடிக்கலை, லாட்ரி என்ட்ரி ஆகிறது சுத்தமாகவே பிடிக்கலை. எதிர்கட்சிக்காரங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் நிறையா இடத்துல மூலை முடுக்கில் எல்லா பேருமே வந்து சில எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% பேர் லாட்ரி வேணுன்றாங்க, 30% 40% பேர் வந்து லாட்ரியே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக லாட்ரி வேறு ரெடி ஆயிடுச்சு, கவர்மெண்ட் அந்தளவுக்கு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மாவட்டத்துக்கு அலுவலகங்கள் மட்டும்தான் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற கருத்துக்கள் லாட்ரி பிரியர்களுக்கு கிடையாது, லாட்ரியை வெறுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கருத்துக்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி ஒயின் ஷாப்பு நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதாவது மது பிரியர்கள் அனைவரும் மதுவை வந்து வாங்கி குடிக்கிறாங்க. அதனால் வந்து 1000 கோடி வந்து ஆண்டு வருமானம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பில் இருக்க வருமானம்லாம் எங்கே போகும் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷனு, அது போக பார்த்திங்கன்னா மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிறது நம்ம மதுரையில் தான் இருக்குது. மதுரையில் எக்கச்சக்கமாக இந்தந்த ஸ்டேட்லேருந்துலாம் வராங்க, இந்தந்த ஊர்லேருந்துலாம் வராங்க. அங்கே வந்து 1000 டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், செவிலியருக்கு கொடுக்கணும். இது மட்டும் இல்லை, ஆப்ரேஷன் ஃப்ரீ, மாத்திரை ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். சின்ன சின்ன ஸ்கேனுக்கு மட்டும்தான் ஃப்ரீ கிடையாது. இது மட்டுமா கொடுக்குறாங்க? ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அது மட்டுமா கொடுக்குறாங்க? மொதல் 3 மாதத்துலேயே 4000 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே, பிறந்ததுக்கு அப்புறம் அது வர்றதுக்குள்ளே 16000 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நபருக்கு மட்டும். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க? ப்ரைவேட் டாக்டரில், அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற பணக்காரங்க மோக்கொண்டு கவர்மெண்ட் டாக்டரை நாடி தான் வராங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு தான் வராங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போகும்? அது மட்டுமா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு? இலவசம்னு சொல்லி எல்லாமே வாங்க தான் செய்கிறோம். நம்ம மக்கள் A to Z எல்லோரும் வாங்க தான் செய்கிறோம். என்னமோ ஒயிட் எல்லோ கார்டு வச்சுருக்கவங்க கொஞ்சம் பணக்காரவங்க தான் வாங்குறது இல்லை. ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இதில் இருக்கிற ரேஷன் கார்டில் முக்கால்வாசி வந்து இலவசம் வாங்குகிற கார்டு தான் அதிகமாக இருக்குது. அரிசி மாதம் மாதம் வாங்குகிறோம், ஜீனி வாங்குகிறோம், கோதுமை வாங்குகிறோம், எல்லாமே வாங்குகிறோம். அது மட்டுமா? முதியோர் பணம், ஓய்வூதிய பணம், ஊனமுற்றோர் பணம், விதவை பணம், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். மாதம் மாதம் ஒவ்வொரு ஆளுக்கும் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்றைக்காவது கணக்கெடுத்து பார்த்துருக்கீங்களா? மாதம் கவர்மெண்ட்டு எவ்வளோ செலவழிக்குது, எவ்வளோ ரெவன்யூ செலவழியுது, எவ்வளோ நிதி திரட்டி எவ்வளோ நிதி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுமா? அரசாங்கத்துக்கு இவ்வளோ காசு வருது, எங்கே போகுது, அரசியல்வாதி அமுக்குறாங்களா, அந்த மாதிரி நிறைய டவுட்டெல்லாம் வரும் மக்களுக்கு. ஆனால் எவ்வளோ செலவழிக்கிறாங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நினைப்பே வராது. ஸோ லாட்ரி பிரியர்களுக்காக நான் இதை சொல்லலை, லாட்ரியை வெறுக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி லாட்ரியை வெறுக்கிறாங்க, நீங்களே லாட்ரியை வெறுக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்டது எதனால்? அவரோட முட்டாள்தனம், மூடத்தனத்தினால தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுதானே உண்மை. கண்டிப்பாக வந்து ஒரு சொத்தை விற்று, ஒரு காரை விற்று, வீடை விற்று நம்ம லாட்ரி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து உங்கள் கணவரோ, உங்கள் மகனோ, அவங்களோட முட்டாள்தனம், அவங்களோட அறியாமல் அவங்கள தூண்டி விடுற ஆள் இருக்காங்க நிறையா பேர். ஏன் லாட்ரி வந்து எல்லா எந்த நாட்டில் நடக்கலை நீங்களே சொல்லுங்கள். சைனாவில் நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது, கிட்டத்தட்ட 48 நாளில் நடக்குது. எந்த நாட்டில் நடக்கலை? லோட்டோ லாட்ரிலாம் ஃபேமஸ் வெளிநா கண்ட்ரினாலே லோட்டோ லாட்ரி, இதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோட்டோ லாட்ரியில் எக்கச்சக்கமாக போகும், 1000 கோடி கிடையாது, கோடிக்கு கோடி போய்கிட்டு இருக்குது. அவ்வளோ வந்து லாட்ரி விழுந்துட்டுருக்கு. லாட்ரியில் வெளிநாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைனாவில் மட்டும் 4 லட்சம் கோடி ரூபா இப்போ வரையும் புழக்கத்தில் இருக்குது லாட்ரிக்காக மட்டும். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடி,
1 லட்சம் 2 லட்சம் கோடி இல்லை 3 லட்சம் கோடி வந்து புழக்கத்தில் இருக்குது. மேற்கு வங்காளம், கேரளா, எங்கெங்கேயோ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சு பெருமூச்சு விட்டுருவீங்க, அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி ஏன் பண்ண பண்ணாங்கன்னா, நம்ம தமிழர்கள் என்னென்னா பொதுவாகவே நம்ம மனுஷங்கிட்ட இருக்கிற இயல்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து லாட்ரியில் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு பல கோடி வந்துருச்சுன்னா சொத்தை வித்தாது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு டீ காசு, ஒரு சாப்பாடு காசு, இதை மாதம் செலவழிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அத்தியாவசியம்னு சொல்லிட்டு, அத்தியாவசியம் அத்தியாவசியம்னு சொல்லிட்டு ஆடம்பரத்தை அதிகரிக்கிற நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு அத்தியாவசியமாக இருக்கிற காசை செலவழிக்கக்கூடாது. ஒரு டீ செலவோ சாப்பாடு செலவையோ அந்த லாட்டரியில் செலவழிக்கலாம். அதுக்கு மேலே செலவழித்தா அது உன்னோட முட்டாள்தனம். அதுக்காக வந்து லாட்டரியை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி வெறுக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் லாட்ரி வந்து தயவுசெய்து, ஸோ அந்த மாதிரி லாட்ரி வந்து வெறுக்காதீங்க. நீங்கள் தான் பாதிக்கப்பட்டீங்கனாலும், ஆனால் அங்கே லாட்ரியை நீங்கள் மட்டும்தான் லாட்ரியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் லாட்ரியை விற்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களும் பணக்காரனாவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் டு ஏஜென்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. லாட்ரி லான்ச் ஆயிடுச்சுனா கவர்மெண்ட் தான் நடத்த போது, ஏஜென்ட் அதிகமாகிடுவாங்க, அவங்களாம் வந்து மூளை மூளைக்கு லாட்ரியெலாம் விற்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி விற்கும்போது லாட்ரி விற்கிறவங்களும் பணக்காரனாவாங்க. லாட்டரியை வாங்குற ஒரு 2-3 லாட்டரி வாங்குவான் மாதத்துக்கே, ஆனால் அவன் திடீர்னு லட்சாதிபதி கோடி சொன்னாவான். ஆனால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி லாட்டரியை வெறுக்கிற காரணம், அவர் வந்து அறியாமனால வீரை விற்கிறது, காரை விற்கிறது, செயினை விற்கிறது, அண்டா குண்டா சட்டி கிட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அடமான வச்சு லாட்டரி நான் வாங்குவேன் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது, அது வந்து மூடத்தனம். இதுக்கு மேலே லாட்டரியை வெறுக்கிறவங்களுக்கு நான் கருத்துக்களை வெளியிட விரும்பலை. நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக லாட்டரி வந்து எதனால் பேன் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் கேட்டால், நிறையா குடும்பங்கள் சீரழிஞ்சிச்சு, மது பிரியர்கள் மாதிரி வந்து லாட்ரி பிரியர்கள் அதிகமாக இருந்தாங்க, நிறையா காசு இழந்தாங்க, வீடு வாசல்லாம் இழந்து நிறையா பேர் சூசைட்லாம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மைதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லாட்ரி எதனால் பேன் பண்ணாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று, ப்ரைவேட்டு கான்ட்ராக்ட் விட்டது கவர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லாட்ரி நடந்துச்சு, அதில் நிறையா ஊழல் நடந்துச்சு, நிறையா டூப்ளிகேட் லாட்ரி புழங்குச்சு. ஸோ அதனால் லாட்ரியை பேன் பண்ணாங்க. செகண்ட் ஒன்று, சுரண்டல் லாட்ரி. சுரண்டல் லாட்ரி வந்து மோசமான லாட்ரி இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் இந்த சுரண்டல் லாட்ரினால தான் அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க மக்கள். ஸோ அதனால் லாட்ரியை பேன் பண்ணாங்க. 3வது என்ன விஜய் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, நான் உடனே சொல்லிடுறேன். 1 நம்பர் லாட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ கேரளாவில் நடந்துகிட்டு இருக்க 3 நம்பர் லாட்ரி மாதிரி 1 நம்பர் லாட்ரி இங்கே இருந்துச்சு. அந்த 1 நம்பர் லாட்டரியில் பல கோடி கொள்ளை நடந்துச்சு, அதனால் வெட்டுக்குத்து நடந்துச்சு, நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. ஸோ இது 3 காரணம். 1, பிரைவேட் நடத்தினது. 2வது, சுரண்டல் லாட்டரி. 3வது, 1 நம்பர் லாட்டரி. இதனால தான் மெயினாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரியை பேன் பண்ணாங்க. இப்போது லாட்டரி வரப்போகுதுன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னா, பர்டிகுலராக ஒரு நபருக்கு இவ்வளோ தான் லாட்டரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ண போகுது. ஆதார் கார்டை வச்சு இவ்வளோ தான் ஒரு ஆள் லாட்டரியை வாங்கணும், அளவுக்கு அதிகமாக வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர போதுங்கிற போது நம்மளுக்கு கவலை கிடையாது. அதுவும் கவர்மெண்ட்டை எடுத்து நடத்த போகுது, டூப்ளிகேட் லாட்ரி வராது, மீதி டூப்ளிகேட் லாட்ரி வந்தால் குண்டர் சட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வருது. லாட்ரிலேயே ரூபா நோட்டு எப்படி சேஃபாக இருக்கோ, 500 நோட்டு எப்படி கள்ள நோட்டாக நல்ல நோட்டாக கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரியே லாட்ரிலேயுமே நல்ல லாட்ரி எது, டூப்ளிகேட் லாட்ரி எது அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லாட்ரி வர்றதுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னு எனக்கு தெரில. ஸோ என்னோடய கருத்துக்கள், லாட்ரி நான் ஆதரிக்கிறேன். நீங்கள் லாட்ரி ஆதரிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், லாட்ரி ஆதரிக்கலை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னொரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிக்கிறேன். லாட்ரி வந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேரளாவில் ஒரு ஆளுக்கு லாட்ரி விழுந்துச்சு, மர வியாபாரிக்கு 12 கோடி விழுந்துச்சு, ஆனால் அவர் கைக்கு போனது 7,47,36,800 ரூபா, இவ்வளோ தான் கைக்கு போயிருக்கு. ஏன் மீதி பணத்தெலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அதாவது வரிங்கிற பேரில் தமிழ்நாட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் போயிருக்கு, சாரி கேரளா கவர்மெண்ட்டுக்கும் போயிருக்கு, அது போக மத்திய அரசாங்கத்துக்கும் ஜிஎஸ்டியாக போயிருக்கு. ஸோ மத்திய அரசாங்கத்துக்கும் லாபம் தான், மெயினாக ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது கேரளா மாநிலத்துக்கும் லாபம்தான், அந்த அமௌண்ட் வந்து கேரளா அரசுக்கு தான் போகும். ஸோ அதே மாதிரி லாட்ரி விழுந்தாலும் நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் போகிறதில்ல, அதில் முக்கால்வாசி அமௌண்ட் மட்டும்தான் கஸ்டமர் கைக்கே போகும். ஸோ வந்து அது ஒரு லாபம் தான், அது கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் போகுது. இப்போ லாட்டரியை விற்றாலும் கவர்மெண்ட்டு தான், எல்லாமே கவர்மெண்ட்டு தான் ஹேண்டில் பண்ண போகுது. அப்படி லாட்டரி வைக்கும்போது மாவட்ட மாவட்டத்துக்கு அலுவலகங்கள் இருக்கும், கிட்டத்தட்ட வேறு ஏரியாவுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க, அதில் நிறையா பேர் வேலை பார்ப்பாங்க. லாட்ரி வர்றது முழு விருப்பம்தான் கண்டிப்பாக, ஆனால் லாட்ரி வந்துடும். ஸோ லாட்ரி வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் லாட்ரி வந்து வர்றது பெட்டர் தான். ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து எது இதில் இழக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். எவ்வளவோ காசை எதுலேயோ போட்டு இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இழக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுத்த வரைக்கும், இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
லாட்ரி வர்றது தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு லாட்ரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மூலியமாக உங்களோட ஆதரவு கொடுங்க. லை ஆதரவு அதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் லாட்ரியோட பரிதாபங்களை பற்றி தான் பேச போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்றும் உங்கள் அன்புடன் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.